ஹாய், ஹலோ சனி சமூகம் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பிக்பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோவாக என்னன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உள்ளே ஃப்ரீஸ் டாஸ்க் விளாட்றாங்க. அதாவது பிக்பாஸ் ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்த கேம் எதுக்கு விளாடுவாங்க, கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஆளை கூட்டு வந்தால் மட்டும்தான் இந்த கேம் விளாடுவாங்க. அதில் நிறைய பேர் உணர்ச்சி வயசப்பட்டு ஃப்ரீஸ் டாஸ்க் கூட போனால் பரவாயில்ல அப்படின்னு அந்த கேமை தவிர்த்துட்டு வீட்டில் இருக்கவங்கள ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முகேனோட அம்மா வராங்க. ஸோ ஃப்ரீஸாக இருந்த முகேன் இதை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி வரவேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவை சபையில் தூக்கி மகிழ்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க தங்கச்சி என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அம்மாவை விட்டு தங்கச்சியை போய் ரிசீவ் பண்ணிவிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. ஒருவேளை வீட்டை சுற்றி காட்ட கூப்பிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கச்சி வந்தவுடனே என்னை விட்டியடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ட்ரெஸ்ஸில் தான் அபிராமி வந்து ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அபிராமி அந்த செட்டுக்கிட்டே தான் சுற்றிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அபிராமியை பார்த்து முகினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? மக்களே, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் யார் யாரோட ஃபேமிலிஸ்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. முக்கியமாக கவினோட ஃபேமிலியிலேருந்து யார் வரப்போகிறா, என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரிலங்க. என்னவோ சாண்டிக்கு லாலா வந்துட்டா போதும், இன்னமேல் பிக்பாஸ் வீடு வெறும் அழுகாட்சியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்க நம்ம காத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.